வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட். அனைத்து ஆசிரியர் நண்பர்களையும் அதி இன்ஸ்டியூட் சார்பாக நான் உங்கள் பிரவீன்குமார் இனிதே வரவேற்கிறேன். இந்த வருஷத்துக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு TNDET எக்ஸாம் 2024 இன்னும் வைக்கலையே சார், எப்போ வைப்பாங்க அப்படின்றது நிறைய பேர் க்வெஸ்சனாக கேட்குறீங்க. யூஜிசி நாம் படி கம்பல்சரியாக வருஷத்துக்கு ஒரு தடையாவது அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்கணுங்க, சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கு நோட்டிஃபிக் நமக்கு பிளானரில் ஏற்கனவே கொடுத்தது தான், இப்போ வர வைக்கல, லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எப்போ வேணால் எக்ஸாம் இருக்கலாம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ நெக்ஸ்ட் வீக்கோ எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் வரலாம், சரிங்களா? கம்பல்சரி, ஏன்னா டெட் எக்ஸாம்ன்றதும் உங்களுக்கு தெரியும், கம்பல்சரியான ஒரு எக்ஸாம். ஆனால் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, அதை நீங்கள் க்வெஸ்சனாக கேட்க தேவையில்லை, இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மாதம்தான், அந்த 3 மாதம் பீரியடில் உங்களால் ரிவிஷன் தான் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ அதிகபட்சம் போனால் ஒரு 20 டேஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க, அப்படி தானே? ஏன்னா நவம்பர் டிசம்பருக்குள்ளே எக்ஸாம் நடத்தணும், சரிங்களா? அதை தாண்டி போகாது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும், பட் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த மெசேஜ் பார்த்துட்டு அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன், உங்களுக்கு டைம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வை விட இனி வரப்போகிற ஆசிரியர் தகுதி தேர்வு ரொம்ப கடுமையாக இருக்கும், கடினமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில கல்விக் கொள்கையில் இப்போ சொல்லியிருக்காங்க, தெரியல, பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடியே கஷ்டம், இனி டெட்டு அதை விட கஷ்டமாக கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நடந்த SGT மாதிரி ஆயிடும், சரிங்களா? பாஸ் பண்ணுறதே முடியாத லெவலுக்கு போயிடும். 2019 ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அது மாதிரி கொண்டு போயிடுவாங்க, சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கும். இது பயன்படுத்துறதுக்காக சொல்ல, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த நியூஸ் கிளிப்பை வேணால் காமிக்கிறேன், இப்போ இமேஜ் பிக்சர்ஸாக இருக்குது, அதை காமிக்கிறேன். ஸோ சேனல்லையே நீங்கள் சர்ச் பண்ணி, அதாவது யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் கிடைக்கும், சரிங்களா? இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாமோட பேட்டர்னும் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. முன்ன மாதிரி ஆன்லைனில் நடத்த போகிறதில்ல, அதாவது 2022-23 பேப்பர் 1 பேப்பர் 2 நடந்துச்சு இல்லையா, என்ன பண்ணாங்க, 10 நாளாக எக்ஸாம் நடந்துச்சு, காலையில் மத்தியானம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு க்வெஸ்டின் இப்படி ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, பழைய பேட்டர்ன், அதாவது OMR கொடுத்து இப்போ SGT எழுதுனாங்களே, அதே மாதிரி OMR க்வெஸ்டினை கொடுத்து 150 க்வெஸ்டினுக்கு உங்களுக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு க்வெஸ்டின் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கூட க்வெஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு இது பெரிய பிரச்சனை இல்லை, உடனே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சுருவாங்க, சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இருந்தாலும் அந்த கிளிப்பிங்ஸை காமிச்சிடறேன், பார்த்துட்டு போங்க. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, NCTE நேஷ்னல் கவுன்சில் இருக்கு இல்லையா, ஸோ அதன் இவங்க பரிந்துரை பேரில் டெட் எக்ஸாம் நடக்குது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒன்ஸாவது டெட்டு நடந்திருக்கணும் கம்பல்சரியாக. ஸோ அதனால் டெட்டு இந்த இயருக்கு கண்டிப்பாக நடத்தி ஆகணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்ஸ் பாருங்கள், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதெல்லாமே நியூஸில் வந்து அப்படியே கிராக் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு தமிழகத்தில் ஆசிரியர்களை தேர்வு செய்யும் டெட் தேர்வை கடுமையாக்க பரிந்துரை. ஏன் அப்படின்னா, டெட் தேர்வையாக கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதில், மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க, ஓகே, ஏற்கனவே கஷ்டம். அடுத்து எதனை பாட புத்தகத்தை, இதுதான் முக்கியமான லைன், பாட புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து டெட் தேர்வை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்பயுமே புக் கொஸ்டினில் தான் கேள்வி. ஸோ டெட்டு எலிஜிபிலிட்டி, அதாவது நீங்கள் 80-82 எடுத்தாலே பாஸ் தானே, ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, புக்கை மட்டும் படித்தா போதும். அடுத்து, தற்போதைய டெட் தேர்வு முறை ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் முறைக்கு போதுமானதாக இல்லை, இப்போ இருக்க டெட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரில, ஏற்கனவே நல்லா தான் க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆனால் அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக டெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நமக்கு அது ஒரு தகுதி தேர்வு தான், நீங்கள் 82 எடுத்தால் போதும், அதுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலும் அதை வச்சு மார்க் கிடையாது, அதை வச்சு போஸ்டிங் போட போகிறதில்ல, நீங்கள் எக்ஸ்ட்ரா அடுத்த எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. அதனால் டெட்டுன்றது ஒரு தகுதி தேர்வு தான், நீங்கள் 82 எடுத்தால் போதும், அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கான சிலபஸ் என்ன, அதை எப்படி படிக்கணும், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், போய் பாருங்கள். லாஸ்ட்டாக டெட்டு பழைய தேர்வு முறைன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. பழைய தேர்வு முறையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாருங்க என்ன கொடுத்துருக்கு, டெட் தேர்வு பழைய முறையை அமல்படுத்த முடியும் எப்போ, மார்ச் 6 சொல்லிட்டாங்க, ஓகேவா?
மார்க் 6 இந்த நியூஸ் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, பழைய மெத்தட்னா ஓஎம்ஆர் மெத்தட், கொஸ்டின் அவங்க கையில் கொடுத்து ஓஎம்ஆரில் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஸ்டினை எடுத்துட்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ அப்படியே ஆன்சர் கீ பார்த்து ரைட்டாக பாஸாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பழைய மெத்தட் நடத்த போகிறனால ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு கொஸ்டின் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, உடனடியாக எக்ஸாம் நடக்கும். நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு தள்ளி வர்றது நல்லது தான். அதாவது படிக்க ஆரம்பிக்காதவங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் தள்ளி வர்றது நல்லது தான், ஆனால் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துருங்க. ஸோ நான் ஒரு 4 மாதம் இருந்தால் தான் பாஸ் பண்ணவே முடியும். ஸோ அதனால் நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நல்லபடியாக படிங்க, டெட் கிளியர் பண்ணுங்கள். யார் யார் எழுதலான்னா, ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய பிஎட் ஸ்டூடெண்ட்டு படி எழுதலாம், டிடிஎட் படிக்கிறவங்களும் எழுதலாம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டெட்டு எழுதலாம், சரிங்களா? ஓகே. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இதெல்லாம் தனித்தனி வீடியோஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.